என் பொண்ணு இந்த ஆவரங்குடிக்கே நல்லது பண்ணி வாழ்த்த வாங்கி இருந்தாலும் அவளை மனசார வாழ்த்த வேண்டிய நான் வாழ்த்தாம போனதாலதான் என் பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு. என் பக்கம் தப்பு இல்லைங்கிற இருமாப்புல இருந்ததாலதான் உங்க பக்கம் இருக்கிற நியாயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ இப்ப நான் என் தப்ப தெரிஞ்சுகிட்டேன் மாப்பிள, பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுகிட்டா இறங்கி போறதுதான் எங்க வம்ச குணம். நான் இறங்கி வந்துட்டேன் மாப்பிள. இத்தனை வருஷமா உங்களோட இருந்த பகைய விட்டு ரோஷத்தை விட்டு இறங்கி வந்துட்டேன். நீங்க என்னைக்குமே இறங்கி வரக்கூடாத உச்சத்துல கோபுரத்தை தான் இருக்கணும். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கௌசலவையும் புரிஞ்சுக்கணும். கௌசல இந்த ஊரை விட்டு என் கூட வந்திருந்தாலும் அவளுக்கு உங்க நினைப்பாவே தான் இருந்துச்சு. அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் நினைச்சா. ஆனா அப்ப இருந்த கோபத்துல நீங்க அவளை ஏத்துக்க மாட்டேங்கிறதால ஒரு குழந்தைய பெத்து குழந்தைகிட்ட போயினா உங்க மனசு மாறும்னு நினைச்சேன். குழந்தைக்காக காத்திருந்தா எங்க துருதிஷ்டம் குழந்தை பிறக்கிறதுக்கு வருஷ கணக்கு ஆயிடுச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உயிரே போச்சு. அவ உங்ககிட்ட கேட்கணும்னு மன்னிப்பு கேட்க முடியாம இப்ப அவ சார்பா மட்டும் போதாது, என் பிள்ளையும் அவன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு உங்க கையால விபூதி பூசி விடுங்க. தாராளமா பூசி விடுறேன். தினமும் பஞ்சாட்சர உரு போடுற என் கையால மனசார பூசி விடுறேன். பூஜை அறையில நெருஞ்சுக்குடி கருப்பர் விபூதி இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. சரி பாட்டி. நெருஞ்சுக்குடி கருப்பர் விபூதி மாப்பிள, நம்ம கோயில்ல பரிகாரம் பண்ண போறப்போ மனசுல எந்த குறையும் இல்லாம போகணும்னு அந்த கருப்பரே முடிவு பண்ணிட்டாரு. அதான் பிரிஞ்சிருந்த நாம இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம். இனி நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வரைக்கும் நமக்குள்ள இருந்த மனஸ்தாபத்தை நீங்களும் மறந்துருங்க, நானும் மறந்துடுறேன். நெருஞ்சுக்குடி கருப்பரை நினைச்சுக்கிட்டு என் மனசு குளிர்ந்த நீங்க நல்லா இருக்கணும்னு விபூதி பூசி விடுறேன். நீங்க நல்லா இருப்பீங்க மாப்பிள்ள. அப்படியே என் மருமகளுக்கும் பூசி விடுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. மஞ்சளும் குங்குமமுமா வாழ்வரிசியா நல்லா இருக்கணும். நல்லா இருக்காய். பாட்டி எனக்கு பூசி விடுங்க. பூசி விடுறேன்டா கண்ணு, சந்தோஷமா இரு. தேங்க்ஸ் பாட்டி. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அம்மா அந்த குடும்பத்தோட கூடிட்டாங்களேம்மா. அப்பச்சி உசுர விட்டதுக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டாங்களே. 20 வருஷத்து பகை இப்படியா ஒண்ணும் இல்லாம போகணும்? யார் சொன்னா ஒண்ணும் இல்லாம போகும்னு? அவ மேல இருக்கிற பகை அப்படியேதான் இருக்கு. எங்கம்மா இருக்கு? அதான் நல்லா இருங்கன்னு அம்மா விபூதி பூசி விட்டுட்டாங்களே. அம்மா விபூதி பூசி விட்டா அவன் நல்லா ஆயிடுவானா? அவன் நல்லா இருக்க மாட்டான். அவனை கொண்ணு குழியில போடுறதுக்கு நான் இங்க ஒருத்தி இருக்கேன். என் ரோஷம் அப்படியேதான் இருக்கு, என் பகை இன்னமும் அப்படியேதான் இருக்கு. வெறி உள்ள அடங்கி இருக்கு.
எங்க அம்மா ஏத்துக்கிட்டாலும் சரி நான் அவனை ஏத்துக்க மாட்டேன். நீங்க ஏத்துக்கலனால நம்ம சாமி ஏத்துக்கற போகுதேம்மா. 20 வருஷத்துக்கு முன்னால ராகாச்சம்மன் முன்னால நம்ம அப்பச்சி அவனுக்கு எதிரா அவனுக்கு சாபம் பிடிக்க வச்சாரு. இந்த ஓமம் மட்டும் நடந்துச்சுன்னா அப்பச்சி அவனுக்கு போட்ட சாபம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடும். நல்லவங்க விட்ட சாபம் சுத்தி சுத்தி அடிக்கும்னு சொல்லுவாங்க. அவன் சாபத்தோட இருக்கும் போதே அவனை நம்மளால ஒன்னும் பண்ண முடியல. இதுல அவன் பரிகாரம் பண்ணி சாபத்தை போக்கிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் மேல அவ்வளவு சீக்கிரத்துல கை வைக்கவே முடியாதுமா. பரிகார ஹோமம் நடந்தாதானே அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும். பரிகார ஹோமமே நடக்க போறதில்ல. அவன் காளையர் கோயில் வேதாந்த மடத்துல சொல்லி ஹோமம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டானம்மா. அவன் என்ன வேணா ஏற்பாடு பண்ணிட்டு போட்டும். ஆனா நாளைக்கு நெருஞ்சுக்குடி கருப்பர் கோயில்ல ராகாச்சி அம்மா அக்னி குண்டத்துல அவனால ஒரு கற்பூரம் கூட கொளுத்தி போட முடியாது. என்னமா சொல்றீங்க? இந்த ஆவரங்குடி ஏ மண்ணு ஏ ஊரு. இங்க என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாதுன்னு இந்த வாசுகிதான் முடிவு பண்ணுவா. நான் சொன்னத நீ செய். சரிங்கம்மா. இந்த இடத்துல யார பேச வைக்கணுமோ அவங்கள பேச வைக்கணும். நான் சொன்னத மட்டும் செய், அப்புறம் நடக்கறத பாத்துக்கலாம். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன்.